தமிழ் காணொளியை காணும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று தொகை சொற்கள் பற்றி அறிந்து கொள்வோம். தொகை சொற்கள் ஓர் இனத்தின் கீழ் வரும் சொற்களை எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுத்து சொல்லப்படும் சொற்கள் தொகை சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு, சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூன்று வேந்தர்களையும் குறிப்பிடும் இடத்து மூவரின் பெயர்களையும் குறிப்பிடாமல் மூவேந்தர் என தொகுத்து கூறுகிறோம். தொகை சொற்களை விரித்து காண அறிந்து கொள்ள வேண்டும். விரித்து எழுதுதல், பிரித்து எழுதுதல். பிரித்து எழுதுதல் என்பது உக்கணி, ஆ, பலா, வாழை. பிரித்து எழுதுதல் என்பது முக்கணி, மூன்று கணி என எழுதுவதாகும். இரு சுடர், சூரியன், சந்திரன். இரு பால், ஆண்பால், பெண்பால். இருவினை, அல்வினை, ஈவினை. இருவினை, தன்வினை, பிறவினை. தன்வினை, வளவன் திருக்குறள் கற்றான். பிறவினை, வளவன் திருக்குறள் கற்பித்தான். திருத்தினை, உயர்தினை, அக்ரினை. இருதினை, அகத்தினை, புறத்தினை. இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. மூ உலகம், விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம். மூவிடம், தன்மை, உன்னிலை, அடர்க்கை. உக்கணி, ஆ, பலா, வாழை. மூவேந்தர், சேரர், சோழர், பாண்டியர். உப்பால், அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். உன்னீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். உத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். உக்காலம், இறந்த காலம். நிகழ்காலம், காலம். முப்படை, தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை. ஆற்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை. நாற்குணம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நாநிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாற்பொருள், அறம், பொருள், இன்பம், வீடு. ஐம்பால், ஆண்பால், பின்பால், பலர்பால், ஒன்றன்பால், அளவின்பால்.
ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, தீபக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம். ஐந்திணை குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை. ஐம்பொன் பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம். ஐந்திலக்கணம் எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஐம்பொறி மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஐம்புலன் தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல். அறுசுவை இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. ஏழிசை குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இளி, விளரி, தாரம். எண்திசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. எட்டுத்தொகை நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நாம் இதுவரை தொகை சொற்கள் சிலவற்றை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த தமிழ் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.